பர்ஃபெக்டாக ஒரு ப்ராடக்ட், பர்ஃபெக்டாக ஒரு உலகம், எல்லாமே அப்படியே நினச்ச மாதிரியே நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதே ஒரு பொய். அண்ட் இது என்ன தருது, நம்மளோட மனநிலை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஃபெக்டாக பண்ணணும், எல்லாம் கரெக்டாக பண்ணணும், எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும். குறை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ பர்ஃபெக்ஷன் வராது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். ஸோ இந்த பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசளவில் ஆள் மனசில் ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இதை நம்ம சரியாக பண்ணலைன்னா ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, இல்லை வந்து இந்த மாதிரி ஆகிடுமோ, கரெக்டாக நடக்காதோ, என்ன தான் டினை பண்ணாலும் யோசித்து பார்த்தா அது கண்டிப்பாக உள்ளே இருக்கும். ஸோ அதனால் மட்டுமே தான் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. அவங்கள ஒரு குறை சொல்லிட்டா அவங்களால ஏற்றுக்க முடியாது, அதை தாங்கிக்கிற மனசு இருக்காது. இதை ஓவர் கம் பண்ணி வந்தால் போதும். இதுக்கான விஷயம் என்னென்னா, எங்கேயுமே எதுவுமே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐஃபோனும் ஹேங் ஆகும், அதுலேயும் பிரச்சனை இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன், நம்ம லட்ச லட்சமாக போட்டு வாங்குற காரில் எல்லா சைடில் இருக்கிற டோர்ஸும் வந்து கேப் ஈவனாக இருக்காது. எதுவுமே சரி, எவ்வளோ பெரிய ஈவெண்ட்னாலும் சரி, எவ்வளோ பிளான் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அதில் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதை ஏற்றுக்கிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா வேலை இன்னும் சீக்கிரம் நடக்கும், ஃபாஸ்டராக நடக்கும், க்ரோத் இன்னும் சீக்கிரம் இருக்கும். நான் செஞ்ச ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ அது நடந்துக்கிட்டே இருக்கும், பர்ஃபெக்டாக ஆகிக்கிட்டே இருக்கும், பர்ஃபெக்ட் ஆகவே ஆகாது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன வயசில் ஒரு இது படிச்சிருக்கேன். ஸோ 0 to 1 ட்ராவல் ஆகிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 0 to 1 வரைக்கும் போகணும். அது எந்த இடத்துல பிரித்து பார்த்தீங்கனாலும் அது போய் சேர்ந்திருக்கவே சேர்ந்திருக்காது அன்டில் இட் ஃபைனலி ரீச்சஸ் ஆர் இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம இறக்குற வரைக்கும் அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், முடியாத ஒரு விஷயம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கவிராஜ் மோகனசுந்தரம் சைனிங் ஆஃப். பை பை.